சென்னையை அடுத்த எண்ணூர் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து பாதிப்படைந்த மூன்று கிராமங்களில் ஒன்றான பெரியகுப்பம் பகுதியில் தொடர்ந்து ஒருவார காலமாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு போராட்ட களத்தில் இருந்து செய்தியாளர் செம்பருத்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம் மரணேஷ். எண்ணூரில் பெரியகுப்பம், சிறியகுப்பம், தாளகுப்பம் என இந்த மூன்று கிராமங்களை சேர்ந்த ஒரு 2000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அமோனியா விஷவாயு கசிந்ததன் காரணமாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது ஏற்கனவே இந்த தாளகுப்பம், சிறியகுப்பம் உள்ளிட்ட இந்த இரண்டு குப்பத்தை சார்ந்தவர்கள் போராட்ட களத்தில் நின்று போராட்டத்தை வாபஸ் பெற்று, தற்காலிகமாக வாபஸ் பெற்று சென்றிருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த பெரியகுப்பம் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 300-க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளா தொடர்ந்து ஒரு வார காலமாக போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினமும் கூட அவர்களது குழந்தைகள், மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என அனைவருமே இந்த போராட்ட களத்தில் உதித்திருக்கக்கூடிய ஒரு காட்சியும் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக எண்ணூரை பொறுத்தளவிலுமே அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில தினங்களுக்கு முன்னதாக தான் இந்த மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அதன் தாக்கத்திலிருந்தே இன்னும் எண்ணூர் பகுதி மக்கள், பொதுமக்கள் மீளாத இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கு பிறகாக ஒரு வார காலத்திற்கு முன்னதாக மீண்டும் இந்த எண்ணூரில் பெரியகுப்பம், சிறியகுப்பம், தாளகுப்பம் என 2000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அமோனியா வாயு கசிவினால் பாதிப்படைந்து இருக்கிறார்கள். கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறிய இந்த அமோனியா வாயு கசிவால் சுற்றி இருக்கக்கூடிய 2000 குடும்பங்கள் பாதிப்படைந்திருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று 12 மணி அளவில் எண்ணூரில் செயல்பட்டு வரக்கூடிய உரம் தயாரிக்கும் தொழிற்சாலையான இந்த கோரமண்டல் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்திற்கு கடலுக்கு அடியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் பைப் லைன் மூலமாக கொண்டு வரப்படக்கூடிய அந்த அமோனியா வாயு கடற்கரை உயர்த்தப்படும் இடத்தில் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராம பொதுமக்கள் பெரியதளவில் பாதிப்படைந்திருக்கிறார்கள். நள்ளிரவு நேரம் என்பதால் பலரும் உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட விஷயம் அறிந்த பொதுமக்கள் அனைவரையுமே தட்டி எழுப்பி அருகாமையில் இருந்த வாகனங்கள் மூலமாகவும், ஒரு அவசர ஊர்திகள் மூலமாகவும், மாவட்ட நிர்வாகம் செய்யப்பட்டிருந்த அந்த வாகனங்கள் மூலமாகவும் அவர்களது ஊர்களிலிருந்து ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கும் மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதுக்கு அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரை இந்த வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அந்த நிறுவனத்தினுடைய மூத்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கசிவை சரி செய்ததாகவும் நிறுவனம் விளக்கம் அளித்திருந்தது. இருந்த போதிலும் கூட வயது முதிர்ந்தவர்களும் சிறியவர்களுக்கும் வாந்தி, மயக்கம், கண்ணெரிச்சல் போன்ற பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக போராடி வரக்கூடிய பொதுமக்களுடைய முதன்மை கோரிக்கை என்று பார்த்தோம் என்றால், இந்த நிறுவனம் தற்காலிகமாக அல்லாமல் முழுவதுமாக மூடப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அருணேஷ். மேலும் இவர்களுக்கான ஆதரவு கொடுக்கும் வகையில் இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும், ஏற்கனவே பல அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ச்சியாக இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் அடுத்தடுத்து இவர்களுடைய போராட்ட களம் என்பது இந்த நிறுவனம் மூடுவதற்கு தமிழக அரசும் சரி இவர்களும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பதில் இவர்கள் கட்டாயமாக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கள நிலவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.